ஹலோ வெல்கம் டு அதான் டீம் இந்த வீடியோவில் ரயில்வே எக்ஸாமினேஷனுக்கான மாதிரி தேர்வுகள் ஆன்லைன் மாடல் டெஸ்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம் அத பத்தி தான் நம்ம முழுவதுமா பார்க்க போறோம் ரயில்வே தேர்வுகள் ரயில்வே என்டிபிசி அதே போல லெவல் ஒன் குரூப் எக்ஸாமினேஷன் நீங்க அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எல்லாமே இப்போ கூடிய விரைவில் வரப்போகுதுன்னு ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து வந்துடும் ஸோ எக்ஸாம் நடக்க ஆரம்பிச்சிரும் ஸோ ஆகஸ்ட்ல லெவல் ஒன் எக்ஸாமினேஷன் வந்து எப்போ அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருவாங்க என்டிபிசி இன்னும் டேட் கொடுக்கல ஸோ என்டிபிசியோட அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ப்ராசஸ் எல்லாமே அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த எக்ஸாமினேஷன் டேட் வந்து என்னென்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க சரிங்களா ஓகே இந்த தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான மாதிரி தேர்வுகள் தமிழ் மீடியம்ல நீங்க பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா தமிழ்ல மாதிரி தேர்வுகள் எழுதி பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்முடைய வெப்சைட்ல அதுக்கான ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோம் சரிங்களா அதிகமான் டீம் டாட் காம் வெப்சைட்ல போனீங்கன்னா ரயில்வே எக்ஸாம் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இந்த டெஸ்ட் சீரியஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதுல என்டிபிசி அண்ட் லெவல் ஒன் எக்ஸாமினேஷனுக்கு யூஸ் ஆகிற மாதிரி உங்களுக்கு மாதிரி தேர்வுகள் இருபது மாதிரி தேர்வுகளை நம்ம அப்டேட் பண்ண போறோம் சரிங்களா தமிழ்ல இந்த கொஷின்ஸ் எல்லாமே வந்து தமிழில் தான் இருக்கும் எக்ஸாமினேஷன் ரயில்வே எக்ஸாமினேஷனோட பேட்டர்னில் இருக்கும் ரீசெண்டாக நடந்த தேர்வுகளில் பொறுத்து எப்படிலாம் கேள்விகள் வந்திருக்கு அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் டியாக இருக்கலாம் ஜேஇஇ எக்ஸாமினேஷனாக இருக்கலாம் ஏல்பி எக்ஸாமினேஷனாக இருக்கலாம் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த கொஷின்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தேர்வுகள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு ஐடியா கிடைக்கும் அதே போல் உங்களை பிவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்க எவ்வளோ பிவ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரிங்களா ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இருபது மாடல் டெஸ்ட் இது வந்து பெய்டு டெஸ்ட் பேட்ச் தான் சரிங்களா நான் உங்களுக்கு வந்து இது ஃப்ரீயா என்னால தர முடியாது நிறைய மாதிரி தேர்வுகள் ஏற்கனவே உங்களுக்கு நான் ஃப்ரீயா அப்டேட் பண்ணியிருக்கேன் அதே போல கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கே தெரியும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனல் அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ இது வந்து வெப்சைட்டில் நம்ம கண்டக்ட் பண்ணுறதுனால வெப்சைட்டுக்கு நான் தனியாக வந்து சார்ஜ் பேமெண்ட் பண்ணி ஆகணும் சரிங்களா ஸோ அதே போல் இந்த டெஸ்ட்டை நான் கண்டக்ட் பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்முக்கு நம்ம பே ஆகணும் அதேபோல் இந்த கொஷின்ஸ் எடுக்கிறது இந்த ப்ராசஸ்க்கு எல்லாமே கண்டிப்பாக மினிமமாக எங்களுக்கு வந்து ஒரு செலவு இருக்குது ஸோ அதுக்காக தான் இந்த ஃபீஸ் வந்து நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா சோ இதில் வந்து இருபது ஃபுல் மாடல் டெஸ்ட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து டெஸ்ட்டை நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்ல தான் இருக்கும் ஸோ இருக்கக்கூடிய இந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுடைய ப்ரிப்பரேஷன் லெவலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒவ்வொன்றையும் நூறு கேள்விகள் இருக்கும் தமிழ்ல தான் இருக்கும் சரிங்களா மேக்ஸும் சரி சயின்ஸும் சரி உங்களுக்கு எந்த பேட்டர்னில் இருக்கோ அந்த பேட்டர்லேயே கொஷின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த கேள்விகள் அனைத்தும் நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் இதே போல இன்னும் ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த பத்து டெஸ்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்ல நாங்கள் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ இப்போ இருக்கக்கூடிய டெஸ்ட்டு எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிப்பர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓ மொபைலில் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மொபைலையும் எடுக்கலாம் பட் சிஸ்டமில் எடுக்கிறது பெட்டர் உங்களுக்கு வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் கிடைக்கும் சரிங்களா இந்த டெஸ்ட்டை எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் டீம் டாட் காம் காம்லயும் இந்த பேஜில் கீழே பை திஸ் கோர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா இதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணும் ரிஜிஸ்டர் பண்ணணும் இந்த ரிஜிஸ்டர் எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்ல டாப்ல பாத்தீங்க அப்படின்னா லாக்இன் ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி ரெண்டு ஆப்ஷன் இருக்கும் இது வரைக்கும் நீங்க வெப்சைட்ல ரிஜிஸ்டரே பண்ணல அப்படின்னா இந்த ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் ஓப்பன் ஆகும் இதுல உங்க யூசர் நேம் அதே போல இமெயில் ஐடி அதுக்கான பாஸ்வேர்டை நீங்களே கிரியேட் பண்ணி அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நம்ம வெப்சைட்டில் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போய்க்கலாம் நான் ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா லாகின் பேஜ் இருக்கு இல்லையா ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா லாகின் ஒரு ஆப்ஷன் இருக்கும் சரிங்களா அந்த லாகினை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும் நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணதை அந்த இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்துடுங்க சரிங்களா ஆர்ஆர்பி என்டிபிசியோட டெஸ்ட் சீரியஸ் பேஜ் சரிங்களா ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இப்போ லாக் அவுட் இருக்கும் ஏன்னா நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்க இதில் ஓவர் ரிவியூ கரிக்குலம் இன்ஸ்டக்டர் ரிவியூஸ் இதை பற்றி கொடுத்துருப்பாங்க ஸோ கரிக்குலம் பேஜில் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் சரிங்களா கரிக்குலம் பேஜில் தான் டெஸ்ட் இருக்கும் அதான் ஓப்பன் பண்ணி நீங்கள் அட்டன் பண்ண போகிறீங்க ஸோ ஒரு டெஸ்ட்டும் அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் நீங்கள் அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவரவியூல அந்த டெஸ்ட் பற்றி இன்ஸ்ட்ரக்ஷன் நான் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்துக்கலாம் மொபைலில் இது எல்லாமே ஒன் பை ஒன்னாக கீழே கொடுத்துருப்பாங்க அதே போல் அந்த பைதிஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கீழே கடைசியில் இருக்கும் சரிங்களா பைதிஸ் கோர்ஸ் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மேலே கார்ட்டில் வந்து ஆட் ஆகிடும் சரிங்களா ஸோ இப்போ வந்து இந்த கோர்ஸ் நான் வந்து பைதி கோர்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா பைதி கோர்ஸ் கிளிக் பண்ணதையும் எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் அவுட் பேஜுக்கு போகும் சரிங்களா ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் லாஸ்ட் நேம் அதே போல் உங்களுடைய அட்ரஸ் கம்யூனிகேஷன் அட்ரஸ் இதெல்லாமே நீங்கள் வந்து போட்டுருங்க இதெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க எத்தனை முறை ஆட் ஆயிருக்குன்னு பார்த்துக்கோங்க ஒரு டைம் இந்த டெஸ்ட் சீரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் சரிங்களா ஸோ ஒன்ஸ் இந்த ஆஃபர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸாக வந்து இந்த டெஸ்ட் சீரஸ் வந்து மாறிடும் ஸோ அதனால் கூ கூடிய விரைவில் நீங்கள் வந்து இந்த டெஸ்ட் பேச்சை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ ஐ ஹவ் ரீட் அண்ட் அக்ரி டு த வெப்சைட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் போகும் சரிங்களா இந்த பேமெண்ட் ஆப்ஷன் போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஏடிஎம் கார்டோ இல்லை கிரெடிட் கார்டோ நெட் பேங்கிங்கோ வாலெட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்க இல்லை யூபிஐ பீம் ஃபோன்பே ஏதாவது நீங்கள் கூகுள் பே கூட யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அதர் யூபிஐ ஆப்ஸும் இருக்குது நீங்கள் கிளிக் பண்ணி என்ன யூபிஐ ஆப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை பேமெண்ட் ஆப்ஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இருக்குது கிரெடிட் கார்டு வச்சு பேமெண்ட் பண்ணிக்கலாம் இல்ல டெபிட் கார்டு கார்ட் டெபிட் கார்டு வச்சு பேமெண்ட் பண்ணிக்கோங்க நெட் பேங்கிங்காலும் எந்த பேங்க் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு நீங்கள் நெட் பேங்கிங் வச்சு இந்த அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணிக்கலாம் வாலெட்னாலும் எந்த வாலெட்ல அமௌண்ட் வச்சிருக்கீங்களோ அந்த இருந்து இந்த அமௌண்ட்டை பேமெண்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் பேச்சை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன்ஸ் நீங்க இந்த டெஸ்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ரயில்வே எக்ஸாம் பேஜ் இருக்கு இல்லையா அந்த ரயில்வே எக்ஸாம் டெஸ்ட் சீரியஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ்ல இப்போ இந்த டெஸ்ட் எல்லாமே லாக்ல இருக்கு இல்லையா இது வந்து அன்லாக் ஆகிடும் நீங்க அந்த டெஸ்ட்டை போய் அட்டன் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜ் எதுவும் ஓப்பன் ஆகாது ஸோ நீங்க ஒன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட்டை நீங்க வந்து ஓப்பன் பண்ணி எழுத முடியும் சரிங்களா ஒவ்வொரு கொஷின்ஸும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கான சொல்யூஷன் அதாவது அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன ரேங்க் எடுத்திருக்கீங்க எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத அதே போல் வியூ கொஷின்ஸும் ஒரு ஆப்ஷன் இருக்கும் டெஸ்ட்டு முடிச்சதுக்கப்புறம் அது எல்லாமே நீங்கள் வியூ கொஷின்ஸ் கிளிக் பண்ணதையும் நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணீங்க சரியான ஆன்சர் என்ன அப்படிங்கிற விவரங்களும் அங்கே கொடுத்துருவாங்க அதை நீங்கள் பார்த்து அதுக்கான சரியான விடைகள் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சரிங்களா இதுதான் வந்து அந்த டெஸ்ட்ல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் சரிங்களா சோ இதுல வந்து மொத்தம் இப்போதைக்கு பத்து டெஸ்ட் நம்ம போட்டிருக்கோம் ரிமைனிங் பத்து டெஸ்ட் நம்ம ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்ல நம்ம அப்டேட் பண்ணிடுவோம் நீங்க எடுத்துக்கலாம் சரிங்களா இதே போல நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸும் நான் வந்து ஆட் பண்ணிடுவேன் தனியாக மந்த்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸும் உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா ஒரு டுவெல் மந்த்ஸுக்கு நீங்கள் எக்ஸாமினேஷன் நடக்கிற டைம் இருந்து பாத்தீங்கன்னா இந்த இயரோட கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு குயிசஸாக ஒவ்வொரு மந்த்துக்கும் ஹண்ட்ரட் குய்சஸ் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் நான் வந்து தனியாக உங்களுக்கு கொடுக்குறேன் அதே போல் உங்களுக்கு இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் அவைலபிளாக இருக்கும் சரிங்களா எல்லாமே ஃப்ரீயாகவே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும் இந்த டெஸ்ட் சீரியஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா சரிங்களா ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தா அப்படின்னா எங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் ஸோ எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு காண்டக்ட் பண்ணலாம் இல்லை அதிகமா டீம் டாட் காம்க்கு நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ கரிக்குலம் பேஜை தான் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க ஓகே ஸோ இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன் இது வந்து ஃபெயிலு டெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பிளாட்ஃபார்மில் நம்ம கண்டெக்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ அதுக்காக சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ வெப்சைட்டுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணணும் சர்வருக்கு பேமெண்ட் பண்ணணும் அதே போல் இந்த டெஸ்ட் சீரியஸ் ஆட் பண்ணுறதுக்கான இந்த ஒர்க் இதுக்கான ஒரு மினிமம் ஃபீஸாக தான் நம்ம வந்து இந்த ப்ரைஸ் வந்து வச்சுருக்கோம் சரிங்களா நன்றி